ஐயோ, போன எல்சா அண்ணாவையும் காணோம், விட்டுட்டு வரேன்னு போனக்கு என்னையும் காணோம். என்ன பண்றாங்க, யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியலையே. பார்பி பார்பி, என்னாச்சு கேன், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடியாடுறீங்க? பார்பி பார்பி, பேய் ஓட்ட போன இடத்துல அந்த பேய் கிட்ட எல்சாவும் சுமதியும் மாட்டிக்கிட்டாங்க பார்பி, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, அவங்கள காப்பாத்த போய் இவங்களும் மாட்டிக்கிட்டாங்களே, எப்படி நம்ம காப்பாத்துறது? இப்போ நம்ம உள்ள போனா நம்மளும் மாட்டிப்போம் பார்பி, நல்லா பேய் ஓட்டங்க தெரிஞ்சவங்க தான் கூட்டு போனோம். அச்சோ எல்சா பாவம், நான் கூப்பிட்டதுனால தான் வந்தா. பார்பி, எனக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேய் ஓட்டுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அவர் பேர் வந்து அப்துல் காலிக். நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்க போறேன் பார்பி, சின்ன போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நானும் போய் மந்திர பாட்டி கிட்ட இதுக்கு என்ன வழின்னு கேட்டு வந்துடுறேன். வா பார்பி, உடனே போலாம். இப்ப பாய் பாய், சலாம் அலைக்கும் பாய், என்ன இந்த பக்கம்? பாய், உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவிப்பா? பாய், என் ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு பேய் கிட்ட மேலாம் மாட்டிக்கிட்டாங்க பாய், அவங்களை நீங்கள் தான் இப்படியே காப்பாற்றணும். அந்த பேய் ரொம்ப உக்கரமாக இருக்குது பாய், ஏதாவது பண்ணுங்க பாய். சைத்தான் கே பச்சா, இந்த சைத்தானுங்களுக்கு இதே வேலையாக போச்சு, அப்பாவி மக்களை தொலை பண்ணுறதே இதுக்கு வேலையாக போச்சு. இப்போ வரேன். உங்களால் மட்டும்தான் பாய் உதவி பண்ண முடியும், நீங்கள் கண்டிப்பாக வந்து காப்பாற்றணும். என்ன நம்பி வந்துட்டே, நான் பார்த்துக்கிறேன். அந்த பேய் நீ சக்தி வாய்ந்த பேயின்னு சொல்கிறல்ல, அதுக்கு நம்ம கூட இன்னும் ஒருத்தங்க வேணும், அது நம்ம ரெடி பண்ணணும் சீக்கிரம். மூணு பேர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த பேயை ஓட்ட முடியும். எங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த பேயை ஓட்ட முடியும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஊரில் இல்லை. பரவாயில்ல, நம்மளே போய் அந்த பேயை ஓட்டலாம் வாப்பா. ஆமாம் பாய், அந்த பேய் எல்லாரும் என்ன கொடுமைப்படுதுன்னு தெரியல. ஆமாம் பச்சா, வா சீக்கிரம் போகலாம்.